ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டீ டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கீரை வடை எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வடைப்பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். வடைப்பருப்பு வந்து கடலைப்பருப்பு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கூட வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வடைப்பருப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா துவரம் பருப்பு சேர்க்க தேவையில்லை, வடைப்பருப்பே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து 1 ஹவர் ஊற வச்சிடலாம். 1/2 hour 1 ஹவர் ஊற வைக்கலாம். நான் வந்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ சுத்தமாக தண்ணியெலாம் வடிச்சு எடுத்துருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. காரத்துக்கு வந்து இங்கே நம்ம வந்து பச்சை மிளகாய் தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணியெலாம் வடிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து பருப்பெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வந்து கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொரை கொரன்னு. 1-2 பருப்பு தெரிஞ்சால் பரவாயில்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் வந்து கீரையை வந்து கொஞ்சோண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. நம்ம வந்து இதில் என்ன கீரை வேணாலும் சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு கீரையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்கணும். சோம்பு வந்து உங்களோட விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து விட்டுடலாம். வெங்காயம் கூட வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கீரைங்கிறதுனால வெங்காயம் தேவையில்லை. அண்ட் இது ஒரு சின்ன டிப்புங்க, நம்ம வந்து தேங்காய் வந்து இதில் சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்க்கறதுனால என்னாகும்னா நமக்கு இன்னும் நல்லா கிறிஸ்மஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து மத்தியானம் வந்து இப்போது வடை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் டீ டைம் வரைக்கும் இப்போ ஆறிடுச்சு அப்படின்னா கூட ஆறின பிறகுமே இது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க வடை, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 பக்கமும் நம்ம எப்பவும் போல் வடை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கீரை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மழை டைமுக்கு டீ டைமோட இந்த வடையை வந்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.